நம்ம லாஸ்ட்டாக போட்ட மட்டன் சாப்ஸ் வீடியோ பார்த்துட்டு மட்டனில் வேறு ஏதாவது ரெசிபி சொல்லுங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக சமையல் வீடியோ போகிறவங்க வந்து இது கேட்டாங்க கூட்டினாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கல, நம்மளே தான் போகிறோம். ஒரு 200 grams மட்டன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு மட்டன். செட்டிநாடு சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க, செட்டிநாடு மட்டன் தான் செய்ய போகிறோம். ஸோ 200 grams மட்டன், 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேச செய்ய இஞ்சி பூண்டு தேவை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிக்கோங்க. ஸ்பாட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்செல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மட்டன் நம்ம வேக வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சட்டியில் தான் செய்ய போகிறோம் செட்டிநாடு மட்டன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்க சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு தான் இந்த சமைக்கிறவங்களாம் இஞ்சி பூண்டு சேர்க்குறாங்கன்னே தெரில. இருந்தாலும் நம்ம சேர்த்துப்போம், நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஷாட் எதுக்குன்னா நான் தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃபுக்காக தான். அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வேக வச்ச மட்டனை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செட்டிநாடு மட்டனில் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடி. இதில் வந்து மிளகு, ஜீரகம், தனியா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்பாங்க. ஸோ அந்த பொடி தேவையான அளவுக்கு, அதாவது காரம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இங்கே தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட் செமையாக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 minutes நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆயாச்சு. ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இல்லை, இன்னொரு முக்கியமான கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்றமா டப்பிங் பண்ணுறதா, ஏன்னா நான் சாப்பிட்டது 1:30 டப்பிங் பண்ணுறது 4:30. இட்ஸ் ஓகே. சமையல் வீடியோ போகிறவங்க பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து வீடியோவில் டேஸ்ட்டு தெரியாதனாலே அதனால். பட் இந்த வீடியோவில் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, செம கிறிஸ்பியாக, ஏதோ ரிச்சான ஒரு ஹோட்டலில் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள்.